இப்ப நம்மள விட்டு போய் 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மட்டும் இப்ப இருந்துட்டானா நம்ம கூட அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லபடியா குழந்தைங்களை பெத்துண்டு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆன வயசாயிருக்கும். சாரதா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவ எங்கேயும் போல, அவ அம்பாளா நம்மளோட வேலை இருக்கா, அவளால்தான் எவ்வளவு கஷ்டப்படுற பெண்களுக்கு நம்மளால உதவ முடிஞ்சது, நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒண்ணு கவலைப்படுற என்னவோ மனசு கேட்கவே மாட்டேங்குது. அது விடுங்க, என் கவலை எல்லாம் என்ன, நம்ம கூட லாவண்யா இருக்க இல்ல, உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? ஆமா, என் கவலை எல்லாம் உங்களை பத்தி தான். அம்பத்தூர்ல இருந்து அண்ணா நகருக்கு வீட்டையும் மெடிக்கல் ஷாப்பையும் மாத்திட்டு வந்து 1 வருஷம் ஆகுது. செலவும் கடனும் கூடிண்டே போகுது. நீங்க என்னன்னா அதை சரி கட்டணும்னு ராத்திரி பகல் பார்க்காம சரியா சாப்பிடாம கூட ஓடிண்டே இருக்கேன். எங்க உங்க உடம்பு இப்படி வீணாருது? என்னமா பண்றது, சிட்டில காஸ்ட்லியான ஏரியா, எஸ்டாப்ளிஷ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் அவசரப்படாத, கஷ்டப்பட்டு உழைச்சா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு என்னங்க தேவை வந்தது? நம்ம அம்பத்தூர்லயே ரொம்ப நல்லா தானே இருந்தோம். அது ரைட்டுமா, லாவண்யா சிட்டியில வேலை பாக்குறா, அவளுடைய வேலையோ நேரங்காலம் இல்லாது, அம்பத்தூர் ரொம்ப தண்ணி, அவ சிட்டியில வந்து ஹாஸ்டல்ல தங்குறது நீ என்ன விரும்ப மாட்டோம், அதனால்தான் கஷ்டமோ நஷ்டமோ சிட்டிக்கு மூவ் பண்ணியாச்சு. இவனும் கவலைப்படாத, அதுதான் நான் பாத்துக்கிறேன். அதுக்காக பணம் இருந்தாதான் எது வேணா வாங்கலாம், பணம் இல்லைன்னா ஒண்ணும் வாங்க முடியாது. அசடு கடன் வாங்கலாம். அவளும் ஒரு ஜெர்னலிஸ்டா தான் இருந்தா, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். நீ கவலைப்படே, அவ ஆசையதான் நீங்க நிறைவேற்றி இருக்கே. அம்பாள் ட்ரஸ்ட் வச்சு நடத்தி ஆதரவு இல்லாத பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணிதான் இருக்கேள். ஆமா, இவர் அந்த எண்ணத்தை உன் மேல அப்படியே ஊட்டி வளர்த்திருக்காரு. நீ என்னடானா அயோக்கிய அவதாரம் பண்ற பெரிய மனுஷாலோட தோலை உரிக்கிறேன்னு பேனாவை தூக்கின்னு கிளம்பிட்டேன். டெய்லி ராத்திரி வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஏன் நெருப்பு ஏமயத்துல நெருப்பை கட்டிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. உலகம் நல்லா கேட்டு போய்தான் இருக்கு, அதுக்காக முக்காடு போட்டு வீட்லயே உட்கார முடியும். வெல் செட் டாட், இந்த அம்மா தான் எல்லாருக்கும் பயந்துட்டேன். ஐ லிவ் மை ட்ரீம், இட்ஸ் நாட் மை ஜாப், இட்ஸ் மை பாஷன் மா. அண்ணா நீ எனக்கு ஒரே பொண்ணாச்சே. அதுதான் அம்மா, அவளுக்கு தெரியாதா அவளுக்கு எங்கெங்க ஆபத்து இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத. கண்டிப்பா அவ எழுதுற ஆர்டிகிள் பெரிய டேஞ்சரஸ் ஆர்டிகிள் தான், ஆனா அவ எழுதுறது ஒரு துணை பேர்ல தானே எழுதுறா. அது போக அவருடைய எடிட்டர் வந்து அவளுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காரு. தயவுசெய்து நீ அவளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, அவளுடைய ஆசைப்படி அவ என்ன பண்ணிட்டு போறா. ஆமா லாவண்யா, இப்ப ரீசெண்டா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நியூஸ் கேட் பண்ணீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கமலேஷோட கெமிக்கல் ஃபேக்டரி இழுத்து மூட போறாங்க. அப்புறம் அவ மத்த கம்பெனிஸ்லயும் ஏதோ எகனாமிக் அஃபென்ஸ் ஃபெரா வயலேஷன் தோண்ட தோண்ட ஒரே குப்பை. போற பொறுக்கி அவ ஹியூமன் டிராஃபிக்கிங்லயும் சம்மந்தப்பட்டிருக்காம்பா. அவனோட அந்த மத்த எகனாமிக் அஃபென்ஸ் பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போதுதான் அவனோட சிவில் கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. ஆனா இது ஒரு நல்ல விஷயம், இந்த கமலேஷோட கேஸ தோண்டி தோண்டி எல்லா எவிடன்ஸோடையும் எங்க மேக்ஸின்ல நான் எழுதின ஆர்டிகல்க்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் பா. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி நானும் படிச்சேன் மாதிரி, அதாவது கமலேஷ் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ ரீசெண்டா பயங்கர ஸ்டாக் டவுன் ஆகி இஸ் இன் அ மேஜர் ஃபைனான்சியல் கிரைசிஸ். அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதோ இல்லையோ, மேஜர் லாஸ் அவருக்கு. ஆனா அவரை பார்த்து அப்படி தெரியலமா, லாஸ்ட் 6 மந்த்ஸா அவருடைய வீட்டுக்கு மெடிகேஷன் மெடிசன் தான் நான் தான் சப்ளை பண்றேன், என்னோட ரெகுலர் கஸ்டமர் இருக்கும். அதான் பெரிய மனுஷன் மாதிரி நடிப்பாங்கப்பா, இஸ் ட்ரீட்டிங் தி சொசைட்டி யூ நோ. இல்ல அப்படி இல்லம்மா, நான் வந்து நம்ம ட்ரஸ்ட் பத்தி, அம்பா ட்ரஸ்ட் பத்தி கூட கொஞ்சம் பேசினேன். குழந்தைகளுக்கு இந்த கஷ்டப்படுற பெண்களுக்கு எல்லாம் உதவி பண்ணலாம்னு சொன்னப்போ கண்டிப்பா பண்றேன், உதவி பண்றேன்னு சொன்னாரு. ஆமா அது சரி, அவர் பேர் ராம்லால், அவர் ஏதோ புனே ஒரு ஜெயில ஜூவனைல் கிரைம்ல மாட்டி என்ன
அது ஹைஜீனிக் அண்ட் ஃபேஷன். அம்மா சொல்ல மாட்டேன், ரெட் கலர்ல இன்ஜின் டிரைவர் மாதிரி இருப்பா. அம்மா இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட், பைசா இல்லையா? என்ன சென்டிமெண்டோ சரி, ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்புறம் ப்ரமோஷன், ப்ரமோஷனுக்கு அப்புறம் ஓ அப்புறம் எனக்கும் ப்ரமோஷன், உங்க அம்மாவுக்கும் ப்ரமோஷன், அப்படித்தானே? ஏப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும். யாரி சர்ப்ரைஸ்? அதாவது ஒவ்வொரு பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸுக்கும் அந்த பெண்ணுடைய கண்ட செவிலையும் உடல் செவிலையும் மாற்றம் தெரியுமா? நீ எனக்கு ஒரே வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எங்களுக்கு தெரியாதானே? ஒரு நிமிஷம் நீ பாத்து வச்சிருக்கிற பையன் பேரு வெக்கத்தை பாரு. நீ வெக்கப்படும் போதுதான் எனக்கு எவ்வளவு அதிகமா சந்தோஷம். அது சர்ப்ரைஸ். ஆக்சுவலா எங்க அம்மாவுக்கு எனக்கு முதலே விஷயம் தெரியுமா? அந்த பையன் யாரு என்ன டீட்டெயில் சொல்லு, நம்ம முடிச்சிடலாம். அவர் பேரு தினேஷ், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காரு. அப்பா வந்து பரமேஸ்வரன், இந்த ஒரு வக்கீல் கேள்விப்பட்டிருக்கல அவர் தான். ஓ அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சுமா, நிறைய பிகே கூட டொனேட் பண்ணிருக்காருமா. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரொஃபஷன் எல்லாம் இன்வால்வ் ஆகும், அதனால உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு பூர்ண சம்மதம், எங்களுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு பண்ணு, பையனை எப்போ முடிச்சு கூப்பிடுவா, பார்த்து பேசி முடிச்சிடலாம். அச்சா ராணி எங்க திரும்பி சொல்லணும்? அச்சா ராணி நீ அச்சா சொல்லும்போது உங்க அக்கா உங்க உங்க அத்தை எங்க சொல்ற மாதிரியே இருக்குமா? அவ்வளோ மும்பையில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய ஜெர்னலிஸ்டாக தான், தமிழ்லாம் மறந்து போய் ஹிந்தி இங்கிலீஷ் தான். அவள் இந்த வீட்டில் விட்டு போனது இந்த அச்சா மட்டும்தான். அதை அப்படியே ஒரு நோக்கி அச்சா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுது, நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. வரேன்ம்மா. பாய். போயிட்டா போயிட்டா பார்த்து போமா. சரதா நானும் அப்படியே கிளம்புறேன். ஏண்ணா சீக்கிரம் கிளம்பிட்டேன், இன்னும் சாப்பிட கூட இல்லையே. ஓ நான் சொன்னேன் ஒன்று, அந்த நந்தினி பொண்ணு அவ தட்டில் படிக்க பார்த்தா நல்ல வேலை காப்பாத்திடுவோம். போற வழியில டாக்டர் வீரராவன் நர்சிங் ஹோம்ல போய் பார்த்துக்குவோம். இது தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாலா? நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ட்ரெஸ்ஸில படிக்க வைக்கிற பொண்ணு அவளும் ஒண்ணு, அதுக்கு மேல அவளுடைய பர்சனல் விஷயத்துமே நம்ம தலையிட முடியாது. சரி நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாது. ஏன்னா மிட் நைட் வரைக்கும் ஆகும். சரி பாப்போம். சரதா நாளைக்கு பால் பாயசம் பண்ணி வை, ஏன்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். சரிண்ணா. அதே நாள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். மிஸ்டர் பரமேஸ்வர், you may proceed with your charges. Thank you, Your Honor. Your Honor, Government of India versus Professor Dhanaraj அப்படின்ற இந்த வழக்கில் இதோ குற்றம் சாட்டப்பட்டு அங்கே நிற்கிறாரு ப்ரொஃபசர் தனராஜ். கவர்மெண்ட்னுடைய ரிசர்ச் பில்டிங்குள்ள பர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சு அங்கே இருந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடியிருக்க, அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருந்த பயாலஜிக்கல் மெடிக்கல்ஸை கொண்டு போயிட்டார் Your Honor. அது மாத்திரம் இல்லாம அதெல்லாம் தன்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பேட்டன்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். He has submitted all the material to IMTEC, which is the International Depository in India, for granting a patent. நீங்க ஏதாவது சாட்சியங்கள் சமர்ப்பிக்க விரும்புறீங்களா? இருக்கு. Yes, Your Honor. Your Honor, இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ், அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிச்சவர் டாக்டர் தேசிகன். He is my client. அவர் கவர்மெண்ட் ரிசர்ச் ரிசர்ச் பில்டிங்கில் கவர்மெண்ட்டுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த இந்த ஜெனடிக் ஆர்என்டி லேப், அந்த அவருடைய கஷ்டப்பட்ட 25 வருஷம் உழைப்பை தான் இந்த ப்ரொஃபசர் தோரராஜ் திருடியிருக்கார். அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை இவர் திருட்டுத்தனமாக ராவோடு ராவோ அந்த பில்டிங்க்கு போய் அங்கே இருந்த செக்யூரிட்டிக்கு லஞ்சத்தை கொடுத்து சிசிடிவி கேமராஸை ஒன் அவர் ஆஃப் பண்ணி வச்சு உள்ளே போய் எல்லா மெட்டீரியல்ஸும் டிஜிட்டல் இமேஜாக எடுத்துருந்து அந்த லேப் மெட்டீரியல்ஸ் கொண்டு போயிட்டாரு. Objection, Your Honor. சாட்சியங்களை கேட்டால் ப்ராசிக்யூட்டர் ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் பழக்கதை அழைக்கிறார். செக்யூரிட்டி லஞ்சம் வாங்கியது உண்மைனா
அவங்க பணத்துக்காக எந்த சாட்சியம் கொடுப்பாங்கங்கிறது உண்மை. சோ அந்த சாட்சியம் செல்லாது. ப்ரொஃபசர் துரைராஜ் May 17 லேப்ல நுழைஞ்சு ஒரு மணி நேரம் இருந்ததுக்கான என்ன நேரடி ஆதாரம் உங்களிடம் இருக்கு? The objection is sustained. Your Honor, இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று என்னுடைய கிளையன்ட் டாக்டர் தேசிகன், ரெண்டாவது நிற்கிறாரு ப்ரொஃபசர் துரைராஜ். என்னுடைய கிளையன்ட் டாக்டர் தேசிகன் இதை கவர்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருந்தார், இவர் ஒரு மல்டி நேஷனல் கம்பெனிக்காக பண்ணிட்டு இருந்தார். இந்த இதில் முதல்ல வந்தவர் இந்த ரிசர்ச்ல என்னுடைய கிளையன்ட் டாக்டர் தேசிகன். அவர் எங்கே தன் கண்டுபிடிப்பை பேட்டன்டாக விடுவாரோன்னு பயந்து, அதனால இவங்க மத்திய நேஷனல் கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்னு பயந்து இந்த மோசடியில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லையோட இந்த ப்ரொஃபசர் துரைராஜ் ஒருத்தரால் தான் அந்த கவர்மெண்ட் ரிசர்ச் பில்டிங்குள்ள போய் அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு ஷார்ட் டைம்ல டிஜிட்டல் இமேஜா எடுத்துட்டு அந்த லேப் டீடைல்ஸ் கொண்டு போக முடியும். The prosecutor still accuses my client without any evidence. I wish to present my counter argument. Please proceed. Thank you, Your Honor. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் கட்சிக்காரர் மிகவும் நல்லது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் கிடையாது. பிற பொருள் மேல் ஆசைப்படாதவர். Mr. Parameswaran, you want to cross-examine the accused here? No further question. I thought so. Order. Mr. Parameswaran, by the way, where is your witness, Mr. Desigan? Your Honor, I'm sorry. Dr. Desigan, I couldn't come to court. I plead you to excuse him from attending today's court proceedings. Objection, Your Honor. Section 293 of CRPC. Court விசாரணையில் பங்கு பெறுவதிலிருந்து விலக்கினை சில அரசாங்க அறிவியல் நிபுணர்களுக்கு அளிக்கின்றது. உதாரணமாக டைரக்டர் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்டிங் பியூரோ. ஆனால் அந்த எக்ஸெப்ஷன் அளிக்கப்பட்ட நிபுணர்கள் பட்டியலில் டாக்டர் தேசிகனின் பெயர் அடங்கவில்லை. சோ ப்ராசிக்யூஷன்ஸ் எக்ஸ்கியூஸ் கேனாட் பி கிராண்டட். யுவர் ஹானர், ப்ராசிக்யூட்டர் ரொம்பவும் அவசரப்படுறார். ஆக்சுவலா என் கிளையண்டால் இனி கோர்ட்டுக்கு வர முடியலன்னு நான் சொன்னேனே தவிர, ஹெண்டின் ஆஸ்க் ஃபார் எக்ஸெப்ஷன் அண்டர் செக்ஷன் 293. I only merely ask for excuse under section 256. Then what is the reason, Mr. Parameswaran? Lovely, Your Honor, Dr. Desigan is not well. He is in the hospital. ICU la teevira sigichai la irukkar. There was a freak accident in his lab. What is this? You were not sure. Adavade irundha oru maasam munadi andha lab la oru contamination aayirukku. May 17, 18, 19 anniki indha sambhavam nadandhuchu. அந்த டைத்துல அங்க இருந்த ஒரு டெட்லி வைரஸ் அந்த லேப் பூரா பரவிட்டு, அப்ப அந்த லேப்ல ஆராய்ச்சிக்கு வந்த சைன்டிஸ்ட் அவதான் எல்லாருக்கும் இன்குடி டாக்டர் தேசிகன் அவ எல்லாரும் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன எல்லாம் பிட்டி இருக்காங்க? நீ சேர்க்கறாங்க இந்த வைரஸ் லக்கிலி மூணே நாள்ல இந்த கண்டாமினேஷன் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டாக்டர் தேசிகன் ஆன்டை வைரல் மெடிசினையும் கண்டுபிடிச்சவர். அதனால அந்த ஆன்டை வைரல் மெடிசினை எடுத்து எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க. இந்த வைரஸுடைய எஃபெக்ட் 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள தெரியுமா? 30 நாளைக்குள்ள சில பேர் மேலே கூட போய் கொடுத்துருவாங்க. நல்ல வேலையா இந்த ஆன்டிவைரல் மெடிசன் அங்க வந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவரை எடுத்து விட்டேன். இஸ் எ லிட்டில் பிட் வீக், இஸ் நாட் டூயிங் வெல். அதனால டாக்டர் வந்து அவரை கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் த டாக்டர். என்ன ரியாக்ஷன் அவருக்கு? இங்க எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கோ? கவலைப்படாதீங்க, ஹி இஸ் சேஃப். என்ன ஆன்டிவைரல் மெடிசன் எடுத்துக்கலன்னா ஒரு 25 நாளில் நம்ம மகன் குடம்பெல்லாம் எரியுமா, தோலெல்லாம் அப்படியே அரிக்குமா, அப்புறம் தோலெல்லாம் கருத்து போய் செவந்து போய் அப்படி சூழ்ந்து போயிடுமா, தம்பியில் மாங்கொட்டுற மாதிரி ஆகி மெடிசனை மேலே போய் சேர்த்துருவாராம். ஆனால் அங்கே வந்தவாளுக்கெல்லாம் அந்த மெடிசனை கொடுத்துட்டு அவரை எடுத்து ஈஸே என்ன உங்களுக்கு அடிக்கிறதோ என்னமோ வைரஸ் அட்டாக்காக மாதிரி பார்க்குறேன். நீங்கள் லேப்டே போனியே? உண்மைதான் அவரது திருட்டு உண்மைதான் சார். அந்த ஆன்டிபயோட்டிக் சார், ப்ளீஸ் ஐ கேன் கிவ் யுவர் ஆர்டர். தேங்க் யூ ப்ரொஃபசர் துரைராஜ்.
உங்க வாக்குறுதிக்கு நன்றி. உங்க வாய்மூலமா இந்த உண்மையை வரவழைக்கிறதுக்குதான் இந்த பயம் கண்டாமினேஷன் அதையே ஒரு பயம் கண்டாமினேஷன் நடக்கல. அந்த மாதிரி ஒரு வைரஸ் மெடிக்கேஷன் தேவைப்படல. எவ்ரிபடி இஸ் சேஃப். நீங்களும் சேஃப். கவலைப்படாதீங்க. யுவர் ஆனர், ஐ ஹேவ் டு சே சாரி பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ட்ரூ மெடிக்கல் சர்டிஃபிகேட். ப்ளீஸ் பார்டன். உண்மை ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா நீங்க வர வச்சிட்டீங்க. எப்படி துரைராஜ் அந்த வைரஸ் கதைக்கு விழுவான்னு யோசிச்ச? வெரி சிம்பிள் ஜெயந்தி, எனக்கு இந்த கேஸ்ல வேற எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. நான் இந்த துரைராஜ டீப்பா ஸ்டடி பண்ணேன். அவனுக்கு இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்னாலே மட்டான்னு ஒரு எண்ணம். அதனால இந்த கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷன் நடந்தது, ஒரு வைரஸ் அப்படின்னு ஒரு கதை எடுத்துட்டா நம்புவானோன்னு யோசிச்சேன். அப்புறம் எடுத்து விட்டேன். அப்படின்னா ஜஸ்ட் அ ஹியூமன் சைக்காலஜி. நம்ம ரெண்டு பேரும் லா படிச்சோம், ஒரே சீனியர் கிட்ட தொழிலே கத்துட்டோம். ஆனா பெரிய வக்கீல் ஆனதும் வேற வேற மாதிரி போயிட்டோம்ல. என்ன பண்றது, எங்க அப்பாவோட பிராக்டிஸ் எடுத்து உடனே நடத்த வேண்டியதா ஆயிடுச்சு. அது மட்டுமா இல்ல, பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஏன் கேஸ் நடத்து ஏன் கேஸ் நடத்துன்னு சூட் கேஸ் நிறைய பணத்தை கொடுத்தப்பெல்லாம் அவளை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டு ஒரே ஒரு ரூபாய் பீஸை வாங்கிட்டு நிர்கதியா நிக்கிற ஜனங்களுக்கு நானாச்சுன்னு நினைக்கலாம். நம்ம வயசாகிறாரு. வி ஷுட் லீவ் த ப்ரொஃபஷன் அண்ட் லீவ் இட் டு தி யங்ஸ்டர்ஸ். என்னுடைய அடுத்த வாரிசு ஒருக்காம தினேஷ் MABL என் பையன். கங்க்ராட்ஸ் டு யூ. நீங்க தான் அடுத்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் னு கேள்விப்பட்டேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ் எஸ், தேங்க் யூ. பரமேஷ் மாதிரி ஷார்ப்பா இருக்க, பட் வாட்ச் அவுட் யங் மேன், உங்க அப்பாவை எடுத்த மாதிரியே உனக்கும் நான் டஃப் ஃபைட் கொடுப்பேன். இவரை ஜெயிக்காத குறைய உன்னை ஜெயிச்சு போக்கிக்குவேன். ஜெயந்தி, மாறவே இல்லை. லஞ்சுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் இருக்கு.